வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லைகள் மூடல் மற்றும் முடக்கல் போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம், ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டில் குறைந்த செலவில் மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்க வேண்டும், மின்சார பொறியியலாளர்கள் தெரிவிப்பு. குறிஞ்சக்கேணி படகு விபத்தின் உயிரிழப்பு 8 உயர்வு, மற்றொரு பெண் மரணம். அபுதாபியில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்தார் ஜனாதிபதி. வெலிக்கடை சிறையை குத்தகைக்கு வழங்க தீர்மானம். படுகொலை செய்யப்பட்ட பிரியந்தகுமாரவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை. ரத்தம் சிந்திய விடயங்களை மறந்து தற்போதுள்ள பிரச்சினைகளை தீர்க்க சிந்திக்க வேண்டும், புலம்பெயர்ந்தோருக்கு சம்பிக்க அழைப்பு. சஜித் போல் சம்பிக்கவும் மண் கவுவார், அடுத்த தடவையும் கோட்டாவை முடிசூடுவார் ரோஹித ஆருடம். மன்னார் சாந்திபுரம் பகுதியில் எரிவாயு அடுப்பு தீப்பற்றி வெடிப்பு. பாகிஸ்தானில் இலங்கையர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஐக்கிய மக்கள் சக்தியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது, சஜித் தெரிவிப்பு. ஈழத்தமிழர்களின் விடுதலை பாரத தேசத்தின் அரவணைப்பிலேயே தங்கியுள்ளது, தமிழ்நாட்டில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் புத்தளம் மாவட்டத்தில் 1200 மில்லியன் பெறுமதியான இறால்கள் அழிவு. எல்லைகள் மூடல் மற்றும் முடக்கம் போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அபுதாபியில் இடம்பெறும் 5வது இந்து சமுத்திர மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒமிக்ரானால் ஏற்பட்டுள்ள புதிய ஆபத்து குறித்து சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி, வறிய நாடுகளின் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு செல்வந்த நாடுகள் வலுவான விதத்தில் உதவ வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் தாராளமான மனப்பான்மையை பாராட்டுவதாகவும், கோவிட் திட்டத்தின் மூலமாக கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேவேளை உலகின் ஏனைய பகுதிகளில் மிக குறைந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டாலும் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய வைரஸ் உருவாகியுள்ளது என்றும், இதனை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள தடுப்பூசிகள் இந்த வைரஸினை எதிர்கொள்வதற்கு போதுமானவை அல்ல என்பதால் உலகம் மீண்டும் முன்னே ஆபத்து நிலைக்கு திரும்பலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எல்லைகள் மூடப்படுவது, முடக்கல் போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் எனவும், இதனால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் குறைந்த செலவில் மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சார பொறியியலாளர்கள் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் சிக்கல் நிலவுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் மின்சார துண்டிப்பை கட்டுப்படுத்துவதற்காக குறைந்த செலவில் மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 2 மின் உற்பத்தி இயந்திரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாடளாவிய ரீதியில் கடந்த 3 திகதி மின்சார விநியோகம் தடைப்பட்டது. இதனையடுத்து 4 நாட்களுக்கு நாட்டின் சில பாகங்களில் மாலை 6 முதல் இரவு 9:30 வரையிலான காலப்பகுதிக்குள் 1 நேரம் மின் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை எதிர்வரும் 7 திகதி முதல் மீள ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எரிசக்தி அமைச்சர் உதயன் கம்பன் பில இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கிண்ணிய குறிஞ்சக்கேணி படகு விபத்துடன் தொடர்புடைய மற்றொரு பெண்ணொருவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த பெண் கிண்ணிய குறிஞ்சக்கேணி பகுதியை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான சக்கரியா காலிஷா எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த நவம்பர் 23 திகதி குறிஞ்சக்கேணி இழுவை படகு கவிழ்ந்ததில் நீரில் மூழ்கிய நிலையில் படுகாயமடைந்த பெண்ணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக கிண்ணியாவில் இருந்து திருகோணமலைக்கும், திருகோணமலையில் இருந்து கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன்படி கிண்ணிய குறிஞ்சாக்கிணி இழுவை படகு விபத்தில் இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் 42 ஏக்கர் காணியை கலப்பு அபிவிருத்தி திட்டத்திற்காக நீண்டகால அடிப்படையில் குத்தகைக்கு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கலப்பு அபிவிருத்தி திட்டத்திற்காக நீண்டகால அடிப்படையில் காணிகளை குத்தகைக்கு வழங்குவதன் மூலம் சுமார் 2630 கோடி ரூபாயை பெறுவதற்கு மதிப்பிடப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையை அதன் இடத்தில் இருந்து அகற்றி ரோகணி மெலியன் பிரதேசத்தில் 280 ஏக்கர் காணியில் கட்டுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பத்திரமுல்லையில் சிறைச்சாலை தலைமையகமும் மாலுப்பேயில் உத்தியோகபூர்வ குடியிருப்பும் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 திட்டங்களுக்கான செலவையும் வெலிக்கடை சிறைச்சாலையில் அமைந்துள்ள காணியின் குத்தகையில் இருந்து ஈடுகட்டவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட பிரியந்த குமாரவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொழிலாளர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா தெரிவித்துள்ளார். குடும்பத்தை சார்ந்தவர்களின் எதிர்காலத்திற்காக நலன்புரி வேலை திட்டம் ஒன்றை தயாரித்து அதிகபட்ச சலுகைகளை வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகியவற்றுக்கு அமைச்சர் பணிப்புரி வழங்கியுள்ளார். பிரியந்த குமாரவின் கொலை தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுப்பதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை சியல்கோட் நகரில் கொல்லப்பட்ட இலங்கையரின் குடும்பத்திற்கு நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாகிஸ்தானின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த காலத்தில் நடந்த ரத்தம் சிந்திய விடயங்களை மறக்க முடியாவிட்டாலும் மறந்து அதற்கு மன்னிப்பு கொடுத்து தற்போது பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார். அத்தோடு புலம்பெயர்ந்தவர்கள் தம்முடன் மீண்டும் இணைந்து கைகோர்க்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் சிங்கள மக்கள் பெருவாரியான வாக்குகளை தற்போதைய ஜனாதிபதிக்கு வழங்கியிருந்த போதிலும் தற்போது அதே சிங்கள மக்கள் அவரை வெறுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் 2023 நடைபெறும். அந்த நேரத்தில் நேர்மையான துஷ்பிரயோகத்திற்கு எதிராக செயற்படுகின்ற ஒருவர் களமிறக்கப்படுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எதிரணிகள் பொது வேட்பாளராக சம்பிக்க ரணவக போட்டியிட்டால் சஜித் பிரேமதாச போல் நிச்சயம் படுதோல்வி அடைவார் என்று அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த தடவையும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவே களமிறங்குவார். அந்த தேர்தலிலும் கோட்டாபாய ராஜபக்சவே அநேகமாக வெற்றியடைவார். கடந்த தடவை ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்னரே சஜித் பிரேமதாச நாட்டின் 24 மாவட்டங்களிலும் சூறாவளி போல் சுற்றித் திரிந்தார். தேர்தல் பிரச்சார மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். ஆனால் இறுதிக்கட்டத்தில் அவர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். சஜித் பிரேமதாச போல் ஜனாதிபதி பதவி ஆசையில் தற்போது சம்பிக்க ரணவக்கவும் கிளம்பியுள்ளார். அவரும் சஜித் போல் படுதோல்வி அடைவார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சம்பிக்க ரணவக்க மட்டுமின்றி பல பேர் களமிறங்கினாலும் அவர்களை தோற்கடித்து மீண்டும் ஜனாதிபதி கதிரையில் கோட்டாபாய ராஜபக்சே அமர்வார். சிங்கள பௌத்த மக்களின் அமோக வாக்குகள் கோட்டாபாய ராஜபக்சேவுக்கே கிடைக்கும். அதை எவரும் தட்டி பறிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எதிரணிகளின் பொது வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கவை களமிறக்க தெற்கில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்குக்கு தற்போது பயணம் மேற்கொண்டுள்ள சம்பிக்க ரணவக்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்துள்ளார் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துணை பிரதமர் அழைப்பின் பேரில் எக்ஸ்போ 2020 கண்காட்சியை பார்வையிடுவதற்கு அங்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே அந்நாட்டு துணை பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்தித்தார். துபாயின் துணை ஆளுநர், துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ஷேக் மக்தூன் பின் முகமது ரசீத் அல் மக்தூம் ஆகியோரை ஜனாதிபதி சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பு இன்று துபாய் எக்ஸ்போ 2020 கண்காட்சி வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் 50th தேசிய தின கொண்டாட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையின் கலாச்சாரம் மற்றும் தனித்துவத்தை உலகுக்கு கொண்டு செல்வதற்கு எக்ஸ்போ கண்காட்சி கூடம் சிறந்த சந்தர்ப்பம் என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அதற்கு வாய்ப்பளித்தமைக்கு தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார். மன்னர் சாந்திபுரம் பகுதியில் வீடு ஒன்றில் நேற்றிரவு 10 அளவில் எரிவாயு அடுப்பு தீப்பற்றி எரிந்து வெடித்துள்ளது. கடந்த வாரம் கொள்முதல் செய்யப்பட்ட எரிவாயு சிலிண்டர் ஊடாக இரவு நேர சமையல் மேற்கொண்ட நிலையிலேயே அடுப்பு முழுவதும் தீப்பற்றியதுடன் சிறிது நேரத்தில் அடுப்பு முற்று முழுதாக வெடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் உடனடியாக சிலிண்டரை அப்புறப்படுத்தியமையினால் பாரிய தீ விபத்து ஒன்று தடுக்கப்பட்டதாகவும் வீட்டார் தெரிவித்துள்ளனர். தீப்பற்றிய வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டரிலோ ரெகுலேட்டரிலோ வயரிலோ எந்த தீப்பரவலும் ஏற்படவில்லை என்பதுடன் அடுப்பு மட்டுமே தீப்பற்றி எரிந்து வெடித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியில் இனம் தெரியாத குழுவினரால் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு காரொன்றில் வந்த கும்பல் இந்த கொலையை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 32 வயதுடைய கெசல்பத்த பவாஸ் என்ற நபரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த நபர் போதைப்பொருள் குற்ற செயல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் சியால்கோட் நகரில் பிரியந்த குமார் என்ற இலங்கையர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஐக்கிய மக்கள் சக்தியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டதாவது, பாகிஸ்தானின் சியால்கோட் நகரில் பிரியந்த குமார் என்ற இலங்கையர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஐக்கிய மக்கள் சக்தியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. குமாரவின் துயர மரணத்தால் துயருற்றிருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குற்றத்தை நாங்கள் வன்மையாகவும் வெளிப்படுத்த
நேரடியாகவும் கண்டிப்பதோடு இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பதை விரைவுபடுத்துமாறு பாகிஸ்தான் அதிகாரிகளை கேட்டுக் கொள்கின்றோம். பிரதமர் இம்ரான்கான் உள்ளிட்ட பாகிஸ்தான் தலைமைகள் தாக்குதலை கண்டித்துள்ளதுடன் குமாரவின் படுகொலைக்கு நீதி வழங்குவதாகவும் வெளிநாட்டவர் மீதான தாக்குதலின் பின்னணி குறித்து விசாரணை நடத்த உறுதியளித்துள்ளதையும் கவனத்தில் கொள்கின்றோம். இத்தகைய கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் அவற்றின் அடிப்படையிலான கொடூரமான தீவிரவாத சித்தாந்தங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது. இந்த விடயத்தில் இலங்கை முழுவதும் அனுதாபமும் கோபமும் வெளிப்படுவதை ஐக்கிய மக்கள் சக்தி நன்கு அறியும் எனவும் இந்த சம்பவத்திற்கு பதிலளிப்பதில் நிதானத்தை கடைபிடிக்குமாறும் நாட்டு மக்கள் மத்தியில் குரோத உணர்வுகளை தீவிரப்படுத்த முயலும் இனவாத அரசியல் சக்திகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி கேட்டுக் கொள்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லைப் பிரதேசமான வாகரை ஓமிடியா மடுவில் பௌத்த விகாரை ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யானையிடம் இருந்து பாதுகாப்பு பெற வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருள் வெடித்ததன் காரணமாக குறித்த நபர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமுற்ற தேரர் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவிக்கின்றனர். நாகஸ்தன வெளிக்கந்தவை சேர்ந்த 27 வயதுடைய சிசிரகுமார் என்ற இளைஞரே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு கைது செய்யப்பட்ட தேரரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் விடுதலை நிம்மதியான சுயாட்சி என்பன பாரத தேசத்தின் அரவணைப்பிலும் நம்பிக்கையிலுமே தங்கியுள்ளதாக கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வன்னியரசின் தந்தை ரத்னசாமியின் நினைவு நாளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாரத தேசத்தின் நம்பிக்கையையும் அழுத்தத்தையும் தமிழ்நாட்டிலேயே பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்ற கடமையிலேயே ஈழத்து மண்ணின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது. நாங்கள் எப்போதுமே இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தியாவின் பாதுகாவலராகவே இருக்க விரும்புகிறோம். அந்நிய சக்திகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றால் அல்லது இந்தியாவிற்கு களங்கம் ஏற்படுத்த முனைந்தால் அதனை பாதுகாக்கின்ற சக்தியாக எப்போதும் ஈழத்தமிழர்கள் இருப்பார்கள். அதனால் தான் எங்கள் இருப்பும் உங்கள் பாதுகாப்பும் பின்னிப்பிணைந்து ஒன்றாக உள்ளது. நாங்கள் இன்று நிலம் அற்றவர்களாகவும் மொழியற்றவர்களாகவும் இருக்கிறோம். அதாவது எமது மொழி பறிக்கப்படுகின்றது, எமது நிலங்கள் பறிக்கப்படுகின்றன, நாம் வாழ்ந்த வரலாறு பறிக்கப்படுகின்றது, அதற்கு மேலாக வாழும் உரிமை கூட இழந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான நெருக்கடிகளுக்கு மத்தியில் எமது மக்கள் வாழ்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரசியல் தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்தி அமெரிக்க வெளிவிவகார குழுவின் பிரதிநிதிகள் கிரிகோரி டபிள்யூ மிக்ஸ் மற்றும் மைக்கேல் மெக்கால் ஆகியோர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். கணிசமான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இலங்கையில் அதன் முயற்சிகளில் மீண்டும் கவனம் செலுத்துமாறு அவர்கள் ஆண்டனி பிளிங்கனிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து ஏறக்குறைய 30 காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் பிரிக்கப்படாத இலங்கையில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு உட்பட அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களுக்கான அவசியம் குறித்தும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆகவே அத்தகைய தீர்வுகளை காண தமிழ் மற்றும் முஸ்லிம்கள் உட்பட எதிர்கட்சிகளுடன் இலங்கை அரசாங்கத்தின் ஈடுபாட்டை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தை அவர்கள் கேட்டுள்ளனர். இலங்கை மக்களின் கோரிக்கையை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் இந்த முயற்சியை ஆதரிக்கவும் அதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கவும் அமெரிக்கா தயாராக உள்ளது என்பதை திணைக்களம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இறுதியில் எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் தமிழ் முஸ்லிம் மக்கள் உட்பட இலங்கை பிரஜைகள் அனைவரது தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தானில் இலங்கையில் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானில் சியால்குட் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் முகாமியாளராக பணிபுரியும் பிரியந்தகுமார் என்ற இலங்கையர் கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டமை கண்டனத்துக்குரியது. இந்த சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் அரசு உடனடியாக பொறுப்பு கூற வேண்டும். இக்காட்டு மிராண்டித்தனமான செயலை வன்மையாக கண்டிப்பதோடு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். 3 யுத்தம் நிகழ்ந்த காரணத்தினால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தடைப்பட்டது என்பதை சகலரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எமது அரசாங்கத்தில் வடக்கு கிழக்குக்கு எந்த குறையும் வைக்கவில்லை என்பதை நாடாளுமன்றத்தில் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்தார். அதிகார பரவலாக்கள் குறித்து எமத்தியில் எந்த முரண்பாடுகளும் இல்லை. வடக்கு கிழக்கின் நீண்டகால பிரச்சினைகளை தீர்க்க நாம் வாக்குறுதி வழங்கியதற்கமைய நடவடிக்கை எடுக்க அதற்கு சுமந்திரன் போன்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக் கொள்வதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எமது அமைச்சின் கீழ் வடக்கு கிழக்கில் எந்த குறைபாடுகளும் வைக்கவில்லை. அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் இதற்கு முன்னைய ஆட்சியில் முழுமையாக வடக்கு கிழக்கு கைவிடப்பட்டது. எனவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த நல்லாட்சியிடமே இவற்றை கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அண்மையில்
ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் 1200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இறால் அழிவடைந்துள்ளதாக இலங்கை தேசிய நீர் உயிரின வளப்பு அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் ஜே பி சமித லாக்மால் தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள 8 பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 1700 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இறால் பண்ணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் 850 இறால் பண்ணைகள் காணப்படுகின்ற போதிலும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மூழ்கி 163 இறால் பண்ணைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் 1200 மில்லியன் பெறுமதியான 800 டன் கொண்ட இறால்கள் அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 95 மில்லியன் பெறுமதியான இறால் குஞ்சுகளும் வெள்ளத்தினால் முழுமையாக அழிவடைந்துள்ளன. இவ்வாறு வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இறால் பண்ணைகளின் வளப்பாளர்களுக்கு நஷ்ட ஈடாக இறால் குஞ்சுகளை கொள்வனவு செய்து கொடுக்க நிதி அமைச்சிடம் அனுமதி கோரி கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறோம். எனினும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. இலங்கை தேசிய நீர் உயிரின வளப்பு அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் ஜே பி சமித லக்மால் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தாம் கடன்களை பெற்று இறால் வளர்ப்பில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அதிகளவான இறால்கள் வளர்ச்சி குன்றிய நிலையில் காணப்படுவதாகவும் இறால் வளர்ப்பில் ஈடுபட்டவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக அண்மையில் புத்தளம் விஜயம் செய்த அமைச்சர் நாவல் ராஜபக்சே பாதிக்கப்பட்ட இறால் வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு நஷ்ட ஈடை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். எனவே அமைச்சர் நாவல் ராஜபக்சே வழங்கிய வாக்குறுதியின்படி அரசாங்கம் உடனடியாக நஷ்ட ஈட்டை வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட இறால் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.